ஆதிசக்தியான அன்னை அங்காள ஈஸ்வரியின் திருத்தலத்தில் அமைந்துள்ள தீர்த்தம்தான் அக்னி தீர்த்த குளம். பொதுவாக ஆலய தீர்த்தங்களாக அறியப்படும் தீர்த்த கிணறு, தீர்த்த குளம் ஆகியவை ஆலயத்தின் ஈசான பாகத்தில், அதாவது வடகிழக்கு மூலையில் அமைந்திருக்கும். ஆயினும் நமது மேல்மலையனூரின் தனிச்சிறப்பு யாதெனில், இங்கு தீர்த்தங்கள் யாவும் அக்னி மூலையில் அமைந்துள்ளது. தீர்த்த கிணறு மற்றும் குளம் ஆகிய இரண்டும் அக்னி மூலையிலேயே அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் மிகவும் தூய்மையானது, மாசுபடாதது அக்னியாகும். அக்னி எவ்வாறு தன்னையும் தன்னோடு சேரும் அனைத்தையும் தூய்மையாக்குவது போல அன்னை அங்காள பரமேஸ்வரி குடிகொண்டு அரசாட்சி புரியும் மலையனூரில் அமைந்துள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடும் பக்தர்களுக்கு முற்பிறவியில் செய்த வினைகள் இப்பிறவியில் நாம் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்யும் தீவினைகள், அதனால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கவும், தீராத நோய் நொடிகள், நவகிரக ரீதியான கோளாறுகள், பேய் பிசாசு, பில்லி சூனியம் போன்ற கெடுவினைகள் போன்றவைகளால் துன்பப்படுவோர் அமாவாசை நாட்களில் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடுவதால் தீவினை நீங்கி நற்கதி பெறலாம். ஏனெனில் பிரம்மகத்தியால் பாதிப்புற்ற சிவபெருமானின் வினையையே நீக்கிய தீர்த்தம் இந்த அக்னி தீர்த்தமாகும்.